ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் ஒன் பார்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கீரை நிறைய சாப்பிட சொல்கிறாங்க, கீரை நிறைய எடுத்துக்கணும், எடுத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் சுட சுட டக்குன்னு இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம 1:30-2:00 சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 12:30 ஆரம்பித்தா போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் அடங்குற நேரம், கடகடன்னு பண்ணிடலாம். அவ்வளோ கீரை உள்ளே எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இப்போ நான் வந்து வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி காய் இருந்தது, அது போட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி, இந்த ஒரு தக்காளி இந்த காய் தக்காளியாக இருக்குது, போட்டுக்கிறேன். அதை டேஸ்ட்டாக இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. இப்போ நான் முளக்கீரை தான் நல்லா ஒரு கட்டு நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, அதை ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிடும்போது நல்லா வெந்தும் இருக்கும், வாயில் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாவும் இருக்கும். அப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இதுக்கு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நான் நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான், வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நம்ம வதக்கிறதுக்குள்ளே இது ஊறின நேரம் போதும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஓகேங்களா. இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் ஃபுல்லாக ஊற்றுக்கோங்க, நல்லெண்ணெய் வேணாலும் நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க. இப்போ நல்லா ஜீரகமும் நிறைய சேர்த்துக்கோங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வெடிக்கட்டும். இதுக்கு கருவேப்பிலை வேண்டாம், பெருங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி வேணா இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி சேர்க்கலை, ஏன்னா மசாலா ஐட்டம்ஸ் நான் நிறைய சாப்பிடக்கூடாதுன்றதுனால எங்கள் வீட்டில் மசாலா ஐட்டத்தை குறைக்க சொல்லிட்டாங்க. பரவாயில்லை, எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் இஞ்சி இதில் சேர்க்கலை. பூண்டு மட்டும் 4 பல் போடுறேன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்குது. 2 காஞ்ச மிளகாய் நான் வந்து இந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பிளைன் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சும்மா 2 கிள்ளாமல் குட்டி குட்டி மிளகாய் போட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு வெங்காயமும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நான் வந்து இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலைன்னா நம்ம கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினது போதும். இதில் வந்து தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இது வதங்கின உடனே இந்த காரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை சேர்த்துக்கலாம். எந்த கீரை வேணாலும், முளக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். கீரை குவான்டிட்டி அளவு வந்து நமக்கு அதிகமாக போகும். குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. இப்போ இந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் வதங்கினா போதும். நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தக்காளிக்காய் போட்டோம் பாருங்கள், இருக்கிற இடமே தெரியல பாருங்கள், ஆனால் டேஸ்ட்டு ஃபைனாக இருக்கும். இப்போ நம்ம அலம்பி வச்சுருக்கேன் இந்த 1 கட்டு முளக்கீரையை எடுத்துக்கோங்க. இப்போலாம் கீரை வந்து 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா அந்த அளவு தான் விற்கிது. ஆனால் நல்லா தான் இருக்குது, வாங்கிக்க வேண்டியது தான். இப்போ இந்த கீரையை சேர்த்து ஒரே ஒரு வதக்கிட்டு நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரட்டி கீரை கொஞ்சம் சுருங்கினா போதும். நம்ம அலம்பி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆர்டினரியாக நம்ம சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கினாலும் சரி, பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கினாலும் சரி, தண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. 1-2 செகண்ட் வச்சுட்டு நான் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வெயிட் போட்டு எடுத்தாலும் எடுக்கலாம், வெயிட் போட்டு விசில் வச்சு எடுத்தாலும் எடுக்கலாம். தலை தலைன்னு கொதித்த உடனே 2 விசில் வச்சு இறக்கிடலாம். அப்படி இல்லை எனக்கு வெயிட் போட்டு பதம் தெரியல அப்படின்னும்போது நீங்கள் இதிலே வந்து மூடி மூடி திறந்து சிம்மில் குதிச்சு வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு இதிலே தம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை, அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ இதை கலந்து பார்த்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா தலை 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 குதிக்கட்டும். உப்பு காரம் இப்போ கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி எங்களுக்கு விசில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நீங்கள் வெயிட் போட்டுடலாம். 1-2 தடவை திறந்து கிளறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக நம்ம கீரை சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து மூடிட்டு 2 விசில் வைக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, தண்ணி கூட எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசி என்ன அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் வீட்டில் சமைக்கிற அரிசி உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை மட்டும் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து
ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. வேணும்னா விட்டுக்கோங்க, இது ஆப்ஷன் தான். வேணும்னா விட்டு கிளறி வச்சுருங்க, வேணாம்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம அருமையான கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ரெண்டு நிமிஷம் இப்படி அமைச்சு மூடி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோடய சேனலில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது சமைச்சு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, நன்றி.